நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்கள் இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல தை மாத பலன்களை பார்ப்போம் தை மாதத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தை மாத தொடக்கத்தில் குரு வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துலையும் அடுத்து கேது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா விருஷகத்திலையும் தனுசுல புதன் செவ்வாயும் மகரத்துல சூரியனும் கும்பத்துல சந்திரன் சனியும் மீனத்தில் ராகுவும் இருக்காங்க இதுதான் இந்த மாத தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புங்க ஒரு சில கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட மத்திம பகுதியில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரக அமைப்புகளை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தை மாதத்திற்கான பலன்களை ராசி வாரியாக தை மாத பலன்களை பார்ப்போங்க ராசியில அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சிவாய் பகவான் இந்த ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பர்ணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கிருத்திய நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இந்த மேசராசியில் இருக்குது மேசராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வேகமாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சாங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க அவ்வளவு சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த தைமாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோளான குரு மேஷத்திலேயே இருக்காரு அவர் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால பூர்வ புண்ணியம் வலுப்படும் பூர்வீகத்தில் ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா இப்ப அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல வழி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அஞ்சா இடம்னா குழந்தைகள் ஸ்தானம்ங்க குழந்தைகள் இல்லாதவங்க இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா அதுல ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கட்டாயம் நடக்கும் ஏன்னா சனி பார்க்குறாரு சனியும் சேர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறனால ஒரு சின்ன தடங்கள் வரும் ஆனா அந்த தடங்களை மீறி குருவோட பார்வை குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது குழந்தைகள் மூலியமாக நன்மை குழந்தைகளுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு பொருளாதார சேமிப்பு அப்படிங்கிறது வந்து பண்ணுவீங்க அவங்களோட படிப்புக்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து குருவோட பார்வை அஞ்சாம் இடத்தப்படுறதுனால இந்த மாதிரியான குழந்தைகள் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவாக குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் போகும்போது குலதெய்வத்தினோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி ஏழாம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறாருங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல பணவரவு இருக்குங்க இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையோட தொழில் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல பண வரும் வரும் ஏன் அப்படின்னா உங்களோட இரண்டாம் இடம் பணம் அப்படிங்கிற இடத்த சுக்கரன் வந்து பார்க்குறாருங்க அப்போ சுக்கரன் பார்க்கும்போது உங்களோட மனைவி மூலியமாக உங்களுக்கு பண வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இதே மாதிரி ரெண்டாம் இடத்தை ராகுவும் சேர்ந்து பார்க்குறாரு ராகு சேர்ந்து பார்க்குறனால ஷேர் மார்க்கெட்டில் இல்லை திடீர் வருமானம் லாட்டரி இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இந்த சமயத்தில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வரணும் அப்படின்ட்டுருக்கு அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல படுதுங்க ஒன்பதாம் இடத்துல படுறதுனால அங்கே ஏற்கனவே செவ்வாய் செவ்வாயிருக்கு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அரசியல்வாதி அரசியல்வாதிகளுக்கு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பண வரவு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராகு இருக்குன்னு சொன்னேன் சுக்கரன் ராகு வந்து இருக்கிறனால உங்கள் மனைவி கிட்ட தினமும் காலையில் வெளியே போகும்போது ஒரு நூறு ரூபாயாவது வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த நாளில் உங்களுக்கு நிறைய மன வரவு அப்படிங்கிறது கிடைக்குங்க அடுத்து மூன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் செவ்வாயோட பார்வை புதன் ஏழாம் பார்வையாகவும் செவ்வாய் ஏழாம் பார்வையாகவும் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க அதே மாதிரி வீடு வண்டி வாங்கணும் வாங்கணுங்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயம் நல்லா சாதகமாக இருக்குது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக பேசணும் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க ஆனால் கொஞ்சம் வேகமாக பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் அளவு கவனமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாயோட பார்வை விழுதுங்க சூரியனோட செவ்வாய் பார்வை விழுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் கவர்மெண்ட்லேருந்து இன்னும் பட்டா சிட்டா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்துச்சு வாங்க முடியாமல் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த சமயத்தில் வாங்கிறதுக்கான நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க செவ்வாய் வந்து எட்டாம் இடத்த அதாவது எட்டாம் பார்வையை நாலாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் வீடு வண்டி வாகனம் மனை வாங்காதவங்களுக்கு இப்போ வாங்குறதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்குங்க பாதியோடு கட்டிட்டு அப்ரூவல் கிடைக்கலன்னு வெயிட் உங்களுக்கு இந்த சமயத்தில் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு நிறைய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்து வந்து குருவும் சனியும் பார்க்குறதுனால குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடமான கண்ணியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேது இருக்காருங்க அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக வைரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நல்ல ஜீரணாக கூடிய உணவாக பார்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க பல்சர் பிரச்சனை அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நேரத்துக்கு டைமுக்கு கரெக்டாக சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு ஏழாம் இடத்துல இருக்கனால வாழ்க்கை துணைக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து எட்டாம் வீடு எட்டில் வந்து சுக்கரன் இருக்காருங்க சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களோட சுகர் லெவலை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இந்த சமயத்தில் அமையப்போகுதுங்க இந்த எட்டாம் இடத்தை சனி தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்குறாருங்க இதனால கொஞ்சம் உத்தியோகத்தில் நீங்கள் அதிகப்படியாக உழைக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அதனால நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்பவே கிடைக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல வந்துட்டு புதன் செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை நீங்கி அவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ரிட்டைர்மெண்ட் பணம் வராமல் இருக்குது பென்ஷனில் ஏதாவது நிலவு இருக்குது அந்த மாதிரினா இந்த சமயத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க அடுத்து பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காருங்க அரசாங்கம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்க மேசராசிக்காரங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனால் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மெடிசன் துறையில் இருக்க டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அடுத்து பதினோராம் இடத்துல சந்திரன் சனி இருக்கிறாங்க இதில் வயதான பெண்கள் தன்னோட மேசராசியில் இருக்க வயதான பெண்கள் இல்லை மேசராசிக்காரங்களோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேசராசிக்காரங்க கட்டாயம் த உங்களோட அம்மாவுக்கு ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற ரொம்பவே சாதகங்க உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் வந்துட்டு செவ்வாயோட பார்வைப்படுதுங்க அப்போ உங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்க போகுதுங்க இந்த இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னா மாரியம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க துவரம்பரப்பு தானம் பண்ணுறது செவ்வாய் தா செவ்வாழை பழம் தானம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே இந்த மாதம் தை மாதம் மிகச்சிறப்பாக அமையுங்க பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ரிசபராசி அதிபதி சுக்கர பகவான் ஆவார் இந்த ரிசபராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருகசரடம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கு இந்த தை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசிய சுக்கரன் தன்னோட வீட்டையே ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இது வந்து மிக சிறப்பு அப்போ ராசி அவரை வந்து சுக்கரன் வந்து பார்க்கறனால அதுவும் குறிப்பாக ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறனால மனைவி மூலியமாக உங்களோட வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் ராகு மூன்றாம் பார்வையா உங்கள் ராசியை பார்க்கறனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது திடீர் சொத்துக்கள் திடீர் பணவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் வந்து இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மனைவி மனைவியின் குடும்பத்தின் மூலியமாக நல்ல ஆதாயம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கப் போகுது அடுத்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை இரண்டாம் இடமான மிதுனத்தை புதனும் செவ்வாயும் தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்கங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயந்தான் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து மாமன் மூலியமாக பண வரவு சாஃப்ட்வேரில் ஃபீல்டில் உங்களுக்கு புதுசாக இன்னொரு வேலை கிடைச்சி அதன் மூலியமாக பண வரவு இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் எதோட பார்வைப்படுறனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணுங்க கோவப்பட்டு சட்டுன்னு நீங்கள் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அது உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருவோம் அதனால் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வேகத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிறது அவங்க ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சகோதரர்கள் இருந்தாங்கன்னா சகோதரர் மூலியமாக உங்களுக்கு இந்த சமயத்தில் நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செவ்வாய் பூமிக்காரகனாக இருக்கிறனால இது வரைக்கும் விற்காத லேண்டை உங்களுக்கு விற்று இல்லை வீடு விற்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க அது வந்து விற்காமல் இருந்திருக்கும் இந்த மாதம் விற்று அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகமாக வருது இதில் சூரியனோடய பார்வை செவ்வாயோட பார்வைப்படுதுங்க அப்போ சூரியனோட பார்வை ஏழாம் இடமாக ஏழாம் அதாவது ஏழாம் பார்வையாகவும் செவ்வாயோட பார்வை எட்டாம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு எக்ஸாம் எழுதியிருக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகம் வலுவாக இருந்தால் கட்டாயம் இந்த ரிசர்வ காரங்களுக்கு உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்த நான்காம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் படுதுங்க நான்காம் இடம் வீடு வண்டி வாகனம் மனைங்க அதாவது வீடு வாங்குறதுல ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து அது சரியாகி கட்டாயம் வீடு வாங்குறதுக்கோ இல்லை நிலம் வாங்குறதுக்கோ உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க அடுத்த நாலாம் இடம் அப்படினா சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம்னு சொல்வோம் அம்மா மூலியமாக உங்கள் தாய் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அம்மா மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஆனால் அம்மாவோடய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்காருங்க கேது அஞ்சாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக நாட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் கொடுக்கும் நிறைய கோயில்களுக்கு போகணும் உங்கள் வார்த்தைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக உணர்வுகள் பழிச்சுடும் உங்களோட குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அவங்களுக்கு எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்து உங்களோட ஆறாம் இடத்த குரு பார்க்குறாருங்க ஆறாம் இடத்துல குரு பார்வை உங்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதே மாதிரி இடமாற்றத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க அடுத்து உங்களோட ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க அது வந்து சனியும் தன்னோட பத்தாம் பார்வையாக பார்க்குறாரு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும் எங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க நாங்கள் டிவோர்ஸ் ஆகிடுச்சி நாங்கள் திருமணத்துக்காக வெயிட் இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்து வந்து எட்டாம் இடத்துல வந்து புதன் செவ்வாய் இருக்காங்க இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க இருந்தாலும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து குருவோட பார்வைப்படுறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பாடு ஏற்பட்டாலும் நீங்கள் வந்து ஒரு பிளட் டொனேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்க மறைப்பொருள் ஞானம் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறனால மறைப்பொருள் ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் எட்டாம் இடங்கிறது மறைப்பொருள் புதன் அந்த இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு மறைப்பொருள் ஞானம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்காருங்க அது வந்து ராகு பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ தந்தை மூலம் உங்களுக்கு பண வரவு திடீர்னு வரும் இதனால் இதனால் வரைக்கும் அப்பா இது நமக்கு கொடுக்க மாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அந்த சொத்து ஒன்று உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஏற்கனவே பிரச்சனையாக இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களோட அப்பாவுக்கு இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து இப்போ தீர்றத்துக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அப்புறம் பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி இருக்காருங்க ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே இருக்கும் இந்த சமயத்தை பயன்படுத்திக்கோங்க அதுவும் தள்ளுவண்டி போட்டிருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க பலர் முதிர்ச்சி வந்து டிராவல் ஏஜென்சிஸ் வச்சுருக்கவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா சனி ஆட்சி பெற்று சந்திரனோட உட்கார்ந்துருக்கார் இது வந்து ஒரு வகையில் புனர்பு தோஷம்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களோட தொழில் மூலியமாக நீங்கள் அடிக்கடி வெளியூர் போயிட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாதிரியான அமைப்பை இந்த புனர்பு தோஷம் கொடுக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அடுத்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க உங்களுக்கு தொழில் மூலியமாக ஒரு நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்பயோ கொடுத்துட்டு எதிர்பார வராத பணம் வந்து இப்போ உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது உங்கள் பாட்டன் பாட்டி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது அவங்களுக்கு அடுத்து குரு வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் குரு குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய சுப விரய செலவுகள் பண்ணுவீங்க பிறைய செலவுகள் ஆகும் உங்களுக்கு ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் எல்லாமே வந்து சுப செலவுகளாக மாறும் குடும்பத்தோடு சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அமைப்பை பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு வந்து கொடுப்பாருங்க நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக மாற்றிக்கிறதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா தயிர் சாதத்தை திங்கக்கிழமை நீங்கள் வந்து தானம் பண்ணுறது நல்லதுங்க அதே மாதிரி திங்கக்கிழமை பார்வதி அம்மன் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மிதுன ராசி அதிபதி புதன் பகவான் ஆவார் இந்த மிதன ராசியில மிருகுஸ்வரிடம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்கு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் அதனால் இந்த மிதுன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனமாக யோசிப்பாங்க எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியதில் இந்த மிதன ராசிக்காரங்க வல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல ஜோக்கா இல்லாது பேசுவாங்க இவங்க இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலப்பா இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உங்களோட ராசியவே உங்களோட ராசி அதிபதி தன்னோட ஏழாம் பார்வையாக பார்க்குறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க அதனால உங்க புத்திசாலித்தனம் நல்ல பளிச்சிடும் உங்களுக்கு செவ்வாயும் சேர்ந்து பார்க்குறனால நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உங்கள் சகோதரன் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குங்க ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் இருக்குது அப்போ உங்களோட வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியனும் ஹீட்டான கிரகம் அதே மாதிரி செவ்வாயும் சூடான கிரகம் அப்போ வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் அன்பாக பேசுகிறது கனிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணுங்க கோபமாக பேசக்கூடாது ஒரு எந்த கோபமாக இருந்தாலும் அப்போ பேசாமல் நிதானிச்சு கோபம் குறைஞ்சதுக்கப்புறம் பேசுறது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மை கொடுக்கும் ஆனால் ரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் பார்க்குறது இன்னொரு பாசிட்டிவான விஷயம் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறையா நடக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் ஏதாவது அமௌண்ட் பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டியது இப்போ கட்டாயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அதே மாதிரி தந்தை சூரியன் அப்படின்னா தந்தைங்க தந்தை மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க செவ்வாய் சகோதரக்காரகன் சகோதரன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை பயக்கிறதுக்கான நேரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து உங்களோட மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வைப்படுது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க உங்களோட முயற்சி நீங்கள் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் அதே மாதிரி மூன்றாம் இடம்னா சிறு பயணம்ங்க நீங்கள் பண்ணக்கூடிய சிறு பயணம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் மூன்றாம் இடத்துக்கான காரத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து நான்காம் இடத்துல கேது இருக்குங்க நான்காம் இடத்துல கேது இருக்கிறது நீங்கள் லேண்டு வாங்குறதுக்கான ஏதாவது ஒரு யோசனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு அதெல்லாம் ரொம்ப வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏதாவது இல்லங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கே ரெண்டு தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்கிறது நல்லதுங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது அம்மா அம்மா தாய்க்கான ஸ்தானங்க அந்த இடத்துல கேது இருக்கிறது உங்களோட அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நான்காம் இடத்துல கேது இருக்கிறனால நிலம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களை அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறாருங்க அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறது உங்களோட குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மிதன ராசிக்காரங்களோட குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட படிப்பு இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்ய போகிறீங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கான முன்னேற்ற பாதையை இந்த சமயத்தில் நீங்கள் அமைச்சு கொடுக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களோடய குலதெய்வ வழிபாடு இந்த சமயத்தில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சுகர் இல்லாதவங்களும் சுகரை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் ஸ்வீட்டு அதிகமாக சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குறிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் தை மாதம் நிறைய வரும் அந்த சமயத்தில் அங்கே இருக்க ஸ்வீட்ஸ் எல்லாம் அதிகம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் உங்களுக்கு தொந்தரவு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு லிமிட் வச்சுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாமல் பெண்களால் ஒரு சிறு அவ பெயர் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக உத்தியோகம் பண்ணுற இடத்துல சக பெண் ஊழியர்கள் கிட்ட நீங்கள் போது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பழகிறது நல்லதுங்க அடுத்து உங்களுக்கு ஏழாம் இடத்த வந்து குரு பார்க்குறாருங்க ஏற்கனவே புதன் செவ்வாய் அங்கே இருக்காங்க குருவோட பார்வை படுறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மாமா பொண்ணு அந்த மாதிரியான அமைப்புகள் நிறையாவே இருக்குது புதன் வந்துட்டு ஏழாம் இடத்துல இருக்கிறனால உங்களோட பார்ட்னர்ஸ் மூலியமாக உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுங்க நல்ல புத்திசாலித்தனமாக உங்கள் பார்ட்னர் போடக்கூடிய திட்டம் உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகுது அடுத்து எட்டாம் இடத்துல சூரியன் இருக்காருங்க அப்போ எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது தந்தையால் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி பதினோராம் பார்வையாக ராகு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தந்தைக்கு பொறுத்த வரைக்கும் நுரையீரல் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த வந்து சந்திரன் சனி பார்க்குறனால உங்கள் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்க அதே மாதிரி உங்கள் அம்மா வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்துச்சு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து விலகி இப்போ உங்கள் கைக்கு சொத்துக்கள் சேர்க்கறதுக்கான யோகம் வந்து வரப்போகுதுங்க சனி சசை யோகமாக செயல்படுறதுனால கட்டாயம் தாய் வழி சொத்து இருந்துச்சுன்னா இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுன்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இங்கேயே பிஆர் வேணும் சிட்டிஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இடமாற்றம் வேணும் அப்படின்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு ஆன்சைட் போகணும்னு காத்துட்ருக்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சம்மந்தமான சூப்பராக இருக்க போகுதுங்க அதே மாதிரி செவ்வாய் நான்காம் இடமாக பார்க்குறாரு நீங்கள் வீடு மாறக்கூடிய யோகம் ரொம்ப நாளாக வீடு மாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வீடு கிடச்சி உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வீடு மாறுறதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் நீங்கள் நேர்மையான வழியில் நடத்தணும் ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்காருங்க யாராவது உங்களையால் தொழில் விஷயத்தில் மிஸ்கைடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நேர்மையான வழியில் நீங்கள் தொழில் பண்ணும்போது நேர்மையான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போ உங்கள் தொழில் மூலியமாக உங்களுக்கு பெரும் பணம் வர்றதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா யாராவது மிஸ்லீடு பண்ணாங்கன்னா மட்டும் நீங்கள் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அடுத்த பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கு ராகு இருக்காருங்க அப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கான உங்கள் மனைவியோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை ரொம்ப சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா ஆறுல சுக்கரன் இருக்காருங்க அதனால உங்களுக்கு சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால சக்கரை பொங்கல் தானம் பண்ணும்போது உங்களுக்கு அது சாதகமாக முடியும் அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்றது ரொம்பவே இந்த மாதம் உங்களுக்கு நல்லதுங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கடகராசியோட அதிபதி சந்திர பகவான் இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆங்கிலம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கடகராசியில் இருக்குங்க கடகராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனி நடக்குதுங்க கடகராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு சாஃப்டான குணம் இவங்ககிட்ட இருக்கும் சந்திரன் அதிபதியாக வரனால எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக ஒரு தாய் மாதிரி நடந்துக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலை இந்த சமயத்தில் இருக்குங்க இப்போ இவ்வளோ சிறப்பான இந்த கடக லக்னக்கார கடக ராசிக்காரங்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அவங்களோட ராசியை சூரியன் செவ்வாய் பார்க்குறாருங்க அதனால் எல்லாத்துக்கிட்டேயும் நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க அந்த நேர்மையை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாமல் டென்ஷன் ஆவீங்க அவங்களுக்கு ப்ரெஷர் வரும் அப்படிங்கும்போது நீங்கள் நேர்மையாக இருக்கிறதோட மட்டும் இருந்துக்கோங்க அடுத்தவங்க அந்த நேர்மையை எதிர்பார்த்து உங்களோட உடல் நிலையை நீங்கள் வந்து கவனிச்சுக்கு கவனிச்சுக்கணும் ஏன்னா அந்த டென்ஷன் உங்களை வந்து பாதிச்சிடக்கூடாது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மாதம் நல்லாவே இருக்கும் அது இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குங்க சூரியன் ராசியை பார்க்குறனால உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் செவ்வாயும் இருக்கிறனால தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக இருக்கும் ஆனால் மூன்றாம் இடத்துல கேது முயற்சி ஸ்தானத்தில் கேது இருந்து இந்த விஷயத்தை நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வையும் கொடுப்பார் அதையும் தாண்டி உங்களால் வந்து ஜெயிக்கிறதுக்கான யோகம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தை நீங்கள் பக்காவாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பார்க்குறாருங்க கட்டாயம் உங்களுக்கு குழந்தைகள் மூலியமாக நன்மை அதாவது வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமாக உங்களுக்கு பணம் உருவத்துக்கான யோகங்கள் ரொம்பவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் நல்லாவே இருக்குது ஏன்னால் உங்களுக்கு நான்காம் இடத்த குரு பார்க்குறாருங்க நான்காம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் இது வரைக்கும் நிலவெலாம் வாங்கலை ஒரு சின்ன ஒரு பிளாட்டாவது வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு இந்த தை மாதம் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் உங்களுக்கு நிலம் வாங்கிறதுக்கோ வீடு வாங்கிறதுக்கோ ஒரு லோன் கிடச்சி அதன் மூலிமா வாங்குறதுக்கு நல்லா இருக்குதுங்க இந்த சமயத்தில் ஒரு சிறு கடனாகுது உங்களுக்கு இருக்கிறது நல்லதுதான் அதனால் உங்களோட ச சக்திக்கு அளவுக்கு உட்பட்டு ஒரு சின்ன லோன் வாங்கி உங்களுக்குன்னு ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு அடுத்து அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுப்பீங்க ஆனால் பெண் குழந்தைகளை நீங்கள் வந்து பக்கத்து வீட்டில் விளையாட விடும்போது உங்கள் குழந்தைகளை பக்கத்து வீட்டில் விளையாட விடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குழந்தைகளால் உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட பெண் குல இருந்தால் இப்போ இந்த மாதம் அதோட வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணிங்கன்னா குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுதுங்க அடுத்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான தனுசில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ப்ரெஷரு இதெல்லாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் உணவில் வந்துட்டு பச்சை பயிரை அவாய்ட் பண்ணிக்கணும் தக்காளி பழத்தை கொஞ்சம் குறச்சிக்கிறது தவறு பருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இந்த பச்சை பயிரையும் தக்காளியும் துவரம்பருப்பையும் நீங்கள் தானம் பண்ணும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்குங்க அடுத்து ஏழாம் இடத்துல சூரியன் பார்க்குறாருங்க எந்த ஒரு விஷயனாலும் உங்களோட வாழ்க்கை துணைக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் முடிவெடுக்கணும் அவங்கள டிஸ்கஸ் பண்ணாமல் ஏதாவது முக்கியமான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வருங்க அதே மாதிரி ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கோதுமை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அப்படின்னா சூடு தொந்தரவுகள் அதிகமாகி அதன் மூலியமாக உங்களுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக இருந்தீங்க அப்படின்னா இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அடுத்து எட்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் சனி சேர்க்கை அப்போ உங்களோட உ த அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனமாக இருக்கணும் நீங்களுமே தண்ணீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரன் அப்படின்னா வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்காருங்க வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு இருக்காருங்க அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதாவது ஆன்சைட் போகணும்னு நினச்சிட்டு இருக்கா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வெளிநாடு வாய்ப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த மாதம் நல்லாவே இருக்குது அதுவும் முக்கியமாக கடல் சம்பந்தப்பட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடல் முதலீடாக வச்சு அதாவது கடலில் கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க அடுத்து குரு பத்தாம் இடத்துல இருக்கார் டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்க டீச்சர் ஆகட்டும் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல சாதகமான மாதமாக இருக்குது உங்களோட குழந்தைகளுக்கும் வேலை இல்லாத இந்த கடகராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்காகவும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க பதினோராம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் ராகுவோட பார்வை இருக்குங்க சுக்கரன் ராகுவோட பார்வை பதினோராம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது அலங்கார பொருள் வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுகர் டாக்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க தங்க நகைகள் சேர்கிறதுக்கான யோகம் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதே மாதிரி பேக்கரி காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது அடுத்து பனிரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் செவ்வாயோட பார்வை படுதுங்க அப்போ புதன் செவ்வாயோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல படும்போது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு யோகம் கிடைக்கப் போகுது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருந்துக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா ராகு கேது வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதுங்க கூடவே மாரியம்மன் வழிபாடு அதே மாதிரி வயதானவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்றது நல்லது குறிப்பாக பச்சை பயிறு தக்காளி தோரை செவ்வாழை பழம் இதெல்லாம் தானம் பண்றது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் நன்மை பயக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஆவார் இந்த சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்குது சிம்ம ராசிக்காரங்க எப்பயும் தன்னம்பிக்கையும் தைரியம் கொண்டவங்களாங்க இருப்பாங்க நேர்மையாக நடந்துக்கணும்னு நினைப்பாங்க அந்த நேர்மையை பிறர்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த சிவ இவ்வளோ சிறப்பான இந்த சிம்மராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி போய் இருக்காருங்க எல்லா விதத்துலேயும் கவனமாக இருக்கணும் ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆறாம் இடத்திலிருந்து உங்களோட லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ நீங்களாவே வாலண்டியராக போய் ஏதாவது பிரச்சனைகளில் சிக்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் பேசக்கூடிய வார்த்தை ரெண்டில் கேது இருக்காருங்க அமைதியாக இருந்து அமைதியாக பேச்சு அமைதியான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது கோபத்தால் எந்த விஷயங்களையும் சாதிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் அதை கடைப்பிடித்தே ஆகணுங்க ஒரு தலைவலி வர்றது தலசுத்தல் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு காரத்தை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் அரசு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க யாராவது உங்களே சிக்கலில் மாட்டி விடுறதுக்கான நேரம் இது வந்து இந்த சமயத்தில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு மூன்றாம் இடத்த வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறதுனால உங்களோட முயற்சிகள் இந்த மாதம் பலிதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சாஃப்ட்வேர் ஃபீல்டில் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் கம் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட முயற்சிக்கு தகுந்த பலன் இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்காருங்க அப்போ உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் மனை அமையறதில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க நிலை வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வீடு கிடைக்கிறதுக்கான அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல குருவோட பார்வைப்படுது அந்த அஞ்சாம் இடத்துல ஏற்கனவே புதன் செவ்வாய் இருக்காங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் குழந்த இருக்கிறவங்க உங்களோட குழந்தையோட குழந்தைக்கு நல்ல சத்தான ஆகாரமாக கொடுங்க ஹீமோக்ளோபின் பற்றாக்குறையினால் வந்து அனிமிக் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் உடல் ஆரோக்கிய உலக குழந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நல்ல சத்தான ஆகாரமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்துட்டு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறனால அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக மீடியாவில் பேசும்போதும் சரி யூடியூப்பில் வந்துட்டு பேசும்போதும் சரி உங்களோட கருத்துக்களை கவனமாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த சிம்ம ராசி அரசியல்வாதிகள் யோசிச்சுட்டு அப்புறம்தான் பேசணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து ஏழாம் இடத்துல சந்திரன் சனி இருக்குங்க அப்போ ஏழாம் இடம் சந்திரன் சனி இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை துணிக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்க கோவப்பட்டாங்கன்னா கூட நீங்கள் பொறுமையாக போகிறது உங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதுங்க சந்திரன் சனி வந்து சேர்க்கை வந்து புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்துங்க அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த சமயத்தில் உண்டாக்கி உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்கனவே வந்து வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் சரியில்லை அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சமயம் டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு அசால்ட்டாக போகக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணைக்கிட்ட கோவப்படாமல் அனுசரித்து இந்த மாதத்தை அதுவும் குறிப்பாக தை மாதம் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் கவனமாக இருக்கணுங்க அந்த சமயத்தில் கவனமாக இருந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறனாலங்க உங்கள் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ எட்டாம் இடத்துல வந்துட்டு ராகு இருக்காருங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி செவ்வாய் வந்துட்டு நான்காம் இடத்த நான்காம் பார்வையாக இந்த எட்டாம் இடத்தை பார்க்குறனால நிலம் சம்பந்தப்பட்ட நிலம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக எட்டாம் இடத்துல பார்க்குறனால கொஞ்சம் நிலம் வாங்கும் போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு ஈஸியாக உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அதை சுற்றி நல்லா இல்லாத லேண்டாக கிட்டே வந்துட்டு ஏமாற்றி விற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக நிலம் வாங்கும்போது யோசித்து வாங்குங்க நிலம் வாங்கக்கூடிய யோகம் நல்லாவே இருக்குது ஆனால் அந்த வாங்கக்கூடிய லேண்ட் எப்படி இருக்குதுன்னு அதோடய தன்மையை ஆராய்ஞ்சு வாங்குறது நல்லதுங்க குரு ஒன்பதில் இருக்கார் அதாவது தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் குரு ஒன்பதில் இருக்கிறனால அந்த பிரச்சனைகளிலிருந்து தந்தை வந்து ஈஸியாக வெளியே வர்றதுக்கான அமைப்பையும் இந்த மாதம் வந்து கட்டாயம் குடி இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் உடல் ஆரோக்கியத்தில் இல்லை சம்திங் ஏதாவது பிரச்சனை தந்தைக்கு வரும் ஆனால் வந்துட்டு அது சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறனால சரியாகியே தீருங்க பயணத்தில் போகும்போது கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி ட்ராவலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ் கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணி செய்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் பெண்கள் ஆடை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பணத்தை நகையை மட்டும் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் சின்ன திருடு போகிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் இருக்குதுங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க சாஃப்ட்வேரில் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் வந்துட்டு இருக்குங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இல்லாதவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் பேரை சொல்லி அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கல்களை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தந்தை வயதில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்றதும் கோதுமை தானம் பண்றதும் நல்லதுங்க இந்த மாதம் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்ல நன்மை பெய்க்கக்கூடிய ஒரு வழிபாடாக அமைய போகுது ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ராசிக்கு அதிபதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ராசியில உத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திர நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்களாகும் மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கன்னிராசியில் இருக்குங்க உங்களோட ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னிராசி அதிபதி புதன் பகவானால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல் கூடியவங்களா செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க நல்ல புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க நிறைய பேர் உங்ககிட்ட ஐடியா கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க சுழ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களோட ராசியிலே கேது பகவான் இருக்காருங்க அதனால் சில சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் இதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு யோசனை உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப யோசிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாமல் தலைவலி டென்ஷன் இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து உங்கள் மனசை ஈடுபடுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து உங்கள் ரெண்டாம் படத்தை வந்து குரு பகவான் பார்க்குறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பணவரவு நல்லாயிருக்கும் அது குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் நீங்கள் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க அதே மாதிரி பேச்சை மூலதனமாக வைத்து பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க ஜோதிடர்கள் அது மட்டும் இல்லாமல் கன்சல்டன்சி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்குங்க முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் ப்ளஸ் சனியோட பார்வை அதாவது பேச்சை முழுதனமாக வைத்து செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் உங்களோட பேச்சில் ஒரு சிறு கவனம் வேணுங்க பத்தாம் பார்வையாக சனி வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை பார்க்குறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆனாலும் உங்களோட பேச்சில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறது யூடியூப்பு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுறது நல்லது முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் உங்களுக்கு சோஷியல் மீடியா மூலியமாக பழக்கம் ஏற்பட்டால் அவங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து நிதானமாக செயல்படுறது நல்லது நான்காம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வைப்படுது அது மட்டும் இல்லாமல் நான்காம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க அதாவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் புதுசாக கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் புதன் அப்படிங்கிறவரு நான் நான்காம் இடத்துல இருக்கிறனால லோன் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு உங்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருக்கும் பேங்கிங் ஃபீல்டில் ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் நல்லாயிருக்குங்க அதாவது போலீஸ் அதிகாரியாக இருக்கிறவங்க ஏர்ஃபோர்ஸில் ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து உங்கள் அஞ்சாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துலையும் அவங்க ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ராகவும் சேர்ந்து வந்து பதினோராம் பறவையாக பார்க்குறாரு அப்போ ஆண் குழந்தைகளை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தந்தை வழியாக சொத்துக்கள் வஸ் வர்றதுக்கான யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் ஆண் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆறாம் இடத்துல சந்திரன் சனி சேர்க்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதே மாதிரி நீங்களும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய வயதான பெண்களோட உடல் ஆரோக்கியத்தை மிக கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கார் இருந்தாலும் மங்களக்காரகனாக செவ்வாய் பார்க்குறனால திருமணம் ஆகாத இந்த கன்னீராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான நேரம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி கெட் அதாவது தீய நட்பு இந்த சமயத்தில் வரும் புதிய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு வந்து பழக்கம் ஆனாங்க அப்படின்னா அவங்கள ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களா இவங்க வந்து நமக்கு வந்து ந நல்லது நடக்குமா இல்லை இவங்க தானா அப்படிங்கிற மாதிரியான அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் புது ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள போகணும் இல்லைன்னா அவங்களால் தேவையில்லாத சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி இந்த சமயத்தில் பெரியவர்களோட பீச்சை கேட்டு மதித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணை வரை சொத்து உங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் செய்கிறோம் ஏன்னா செவ்வாய் நான்காம் பார்வையாக வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ அவங்க மூலியமாக சொத்து நிலமாவோ வீடோ வண்டியாகவோ இல்லை வாகனமாகவோ உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு வேலை இல்லாத இந்த கண்ணீராசிக்காரங்களோட வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கிறதுக்கான யோகமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு குறிப்பாக அரசாங்க வேலை என்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்காக நாங்கள் பார்த்துட்ருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கும் அரசாங்க உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது குழந்தை வாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வாங்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க போலீஸ் கல்வித்துறை பேங்க்கில் இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விரும்பின இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு ப்ரொமோஷன்ஸும் கிடைக்குங்க ஆனால் ஹோட்டல் தொழில் வச்சிருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் கோர்ட் கேஸ் அப்படின்னு போகிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கன்ச கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லாயிருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாயோட பார்வை படுறனால அரசாங்கத்தின் மூலியமாக உங்களுக்கு நன்மை அதாவது பட்டா சிட்டா அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து இல்லை கவர்மெண்ட் விஷயத்தில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்குங்க அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல குரு சனியோட பார்வை பார்வைப்படுறதுனால உங்களோட குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்களும் உங்களை வந்து கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கால் வலி இல்லை நடக்கும்போது கான் ஸ்லிப் ஆகிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் நடக்கும்போது நிதானமாக நடக்கிறது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போகிறது இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவான் வழிபாடு பண்ணுறது குறிப்பாக சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது நல்லதுங்க கால் ஊனமுற்றவர்களுக்கு குறிப்பாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் பனி பெய்யுது மழை பெய்யுது கால் ஊனமுற்றவங்க ரோட் சைடில் இருக்கவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உணவு வாங்கி தர்றது கம்பளி போர்வை அதுவும் கருப்பு கலர்ல கம்பளி போர்வை வாங்கி தர்றது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைய செய்யும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசியில் சித்திர நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தோடு ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த துலாம் ராசியினருக்கு துலாம் ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பையும் நீதியோடும் நேர்மையோடவும் நடந்துக்குவாங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு சுட்டுக்காட்ட தயங்க மாட்டார்கள் இவ்வளவு சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அவங்களோட ரா ராசியவே வந்து பார்த்தீங்கன்னா குரு தனது ஏழாம் பார்வையை பார்க்குறார் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் மூலியமாக நன்மை குழந்தை குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாங்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான அமைப்பு வளர்ந்த குழந்தைகளாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குங்க அடுத்து உங்களோட ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்கார் அதாவது உங்களோட ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பணவரவு கிடைக்கும் அதுவும் குறிப்பாக பெண்கள் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க கூடவே சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறனால தொழில் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உழைப்புக்கேற்ற பணம் உங்களுக்கு தொழில் மூலியமாகவும் அதிக அளவு பணம் உங்களுக்கு பெண்கள் மூலியமாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க மூன்றாம் இடத்துல புதன் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பேசும்போது உங்களோட பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு தான் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயங்க சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ஜினியரிங் நிலம் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா குருவோட பார்வை அவங்களுக்கு மூன்றாம் இடத்துல படுது அப்போ வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் வந்து கட்டாயம் கொடுக்க போகுது அந்த மாதம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் விஷயந்தாங்க அப்பாவளி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் கோதுமை உணவாக தவிர்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பதினோராம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறனால தந்தை தந்தை மற்றும் தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஒரு குடும்பமாக கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க குடும்பமாக ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் போனீங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து குறையும் இல்லைங்க அவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸோட பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துக்காகிறது நீங்கள் வந்து போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல விஷயங்க அடுத்த அஞ்சாம் இடத்துல சந்திரன் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்களோட குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க அது முக்கியமாக பெண் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்குங்க அப்போ நீங்கள் வந்து உளுந்த குழப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிறதுல கொஞ்சம் இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது தேவையில்லாத நுரையில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் குரு ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஒரு சின்ன ப்ளஸ்ஸான விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்க உத்தியோக ரீதியாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான ஒரு யோகத்தை இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் குரு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உங்களோட இரண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தை சுட்டி காட்டும் உங்களோட இரண்டாவது குழந்தைக்கு ஒரு காத்து ரெண்டாவது குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைக்கான பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாவது குழந்தைக்கு உத்தியோகம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்தில் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்து எட்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு அதாவது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சர்க்கரை சம்மந்தப்பட்ட சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஒன்பதாம் இடத்தில் புதன் செவ்வாய் பார்வை படுறனால வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நரம் அதாவது உங்களோட தந்தைக்கு நான் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆனால் தந்தை மூலியமாக பணவரவு தந்தையோட தொழில் மூலியமாக பணவரவு சகோதரர் மூலியமாக நன்மை சகோதரர் மூலியமாக உங்களுக்கு பாக்யம் தாய்மாமன் மூலியமாக பாக்யம் இந்த அதே மாதிரி சாஃப்ட்வேரில் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஆன்சைட் போகிறதுக்கான அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க போகுது ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அதுவும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம் நம்ம அது காட்டுற ஆசை நார்மலாகவே மிதன ராசி மிதன லக்னக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்டர் ஃபீல்டில் இருப்பாங்க அதுவும் நிறைய ஆன்சைட் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதன லக்னக்காரங்களாக ராசிக்காரங்களாக இருப்பாங்க இந்த சமயம் இது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பரான ஃபேவராக இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாயோட பார்வைப்படுது சூரியன் செவ்வாயோட பார்வை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பில்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்துச்சுன்னா இந்த மாதம் அந்த பில்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுவும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க நல்ல நேர்மையாக நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய பாராட்டுக்கள்லாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்களோட நேர்மைக்கினால் சா அதாவது தனியார் துறையில் இருக்கிறவங்களும் உங்களோட நேர்மையினாலேயும் ஒரு தைரியமான நடவடிக்கைகளாலேயும் உங்களோட கடின உழைப்பினாலேயும் உங்களுக்கு இந்த இந்த மாதம் ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்கள் லாபஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு அதனால் லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு கூடவே சனி பார்க்குறனால கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க லஞ்சம் நீங்கள் வாங்கலினா கூட லஞ்சம் வாங்கின மாதிரியான ஒரு சூழலை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க லாட்ரி மூலம் நல்ல வருமானம் கிடைக்கிறது சூப்பராக இருக்குது இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கு ஹோட்டலில் வச்சுருக்கவங்க மட்டும் உணவுத்துறை சம்மந்தப்பட்டிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உங்கள் இந்த மாதத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் வெள்ளை மூச்சை தானம் பண்ணுறதும் நல்லதுங்க இந்த மாதம் நீங்கள் டென்ஷனை தவிர்த்துக்கணும் அப்படின்னா சினிமா போகிறது பார்க்கு பீச்சு இந்த மாதிரி இடங்களுக்கு பொழுதுபோக்கு இடங்களுக்கு போயிட்டு உங்க மனசை அமைதியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமையும் விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசில வந்து பாத்தீங்கன்னா விசாகம் நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த விருச்சகராசியில் இருக்குது இந்த விருட்சகராசிக்காரங்க செவ்வாய் அதிபதியாக வர்றதுனால நல்ல ஒரு தைரியமாகவும் தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் ஒரு நல்ல ஆளுமை பன்மை கொண்டவர்களாகவும் எடுத்த காரியத்தை உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாகவும் எத்தனை தூள்வி வந்தாலும் அதை தாண்டி ஜெயிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இந்த சமயத்தில் உங்கள் ராசியை இந்த மாதத்துல சுக்கரன் வந்து உங்க ராசிலேயே இருக்காருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் அது எந்த விதமான அது அம்மாவாகட்டும் மனைவி ஆகட்டும் உங்கள் உங்க அத்தையாகட்டும் உங்களோட மகளாகட்டும் பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல வரவு பண வரவு இந்த மாதம் இருக்கு அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு சனியோட பார்வையும் சேர்ந்து படுறனால கொஞ்சம் இந்த மாதத்தில் நீங்கள் கோபங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு அதாவது வாக்குஸ்தானத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் இருக்காருங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க ஆனால் உங்களோட வார்த்தைகளில் கோபமும் இருக்கும் அதாவது ஒரு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ஷாக பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வெல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசுறது ரொம்பவே நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதத்தில் ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காருங்க நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நல்ல பலிதமாகும் மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுவும் உயரதிகாரியாக ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நீங்களாக எதுவுமே போகாத வரைக்கும் நல்லது ஏற்கனவே நடந்துட்டுருக்க கேஸ் அவங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து நான்காம் இடத்துல சந்திரன் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே கட்டியிருக்க வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் சனி வந்து உங்கள் சசயோகத்தை கொடுக்குறாரு அதனால பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விருட்ச ராசிக்காரங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் பேர் புகழ் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சிலர் உங்களை பற்றி தவறாக பேசுகிறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது தவறாக பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் வந்துட்டு வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு ஒருக்காரு அப்போ உங்களை வெளிநாட்டில் இருக்க குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் சில சில குழப்பங்களும் அவங்க மூலியமாக உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்க இருக்க அவங்களோட விற்சக ராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்குது சின்ன குழந்தைங்க கை குழந்தைகளாக இருந்தார்கள் அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் இந்த அதுவும் இந்த சமயம் மழை பெய்கிற காலமாக இருக்கிறனால தண்ணியை காய்ச்சி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லவே வாய்ப்பு அடுத்து குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அவ அதாவது உணவை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க இல்லை அப்படின்னா கொழுப்பு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும் முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவை தவிர்த்துக்கிறது இந்த தை மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏழாம் இடத்துல சுக்கரனோட பார்வைப்படுது அப்போ ஆகாதவர்களுக்கு திருமணம் பாக்கியம் நடைபெறுங்க பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல நன்மை வந்து கிடைக்கப் போகுது உங்களோட குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு பாக்கியமும் சூப்பராக இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அன்யோன்யமும் அன்பும் இந்த மாதம் அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயோனாலும் கணவனும் மனைவியும் திட்டமிட்டு நீங்கள் வந்து நடத்துவீங்க அதன் மூலியமாக குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிம்மதி வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது உங்கள் க வாழ்க்கை துணையும் நீங்களும் சேர்ந்து ஒரு சிறு பயணங்கள் பண்ணுறது உங்கள் மனதிற்கு நல்ல மகிழ்ச்சியே கொடுக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகுவும் சுக்கரனோடு சேர்ந்துருக்கார் ராகு பயணத்துக்கான கிரகம் அப்போ குறிப்பாக நிறைய விருச்சகராசிக்காரங்க இப்போ மனைவியோடு சேர்ந்து குடும்பத்தோடு சேர்ந்து வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை இந்த தை மாதம் கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் செவ்வாயோட பார்வை உங்களோட எட்டாம் இடத்துல படுறனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரத்தம் அதாவது ப்ரெஷர் இல்லைனா அனிமிக் ப்ராப்ளம் வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பச்சை பயிறு தானம் பண்ணுறதும் பருப்பு தானம் பண்ணுறதும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேம்பட்ட நிலையை கொடுக்குங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்க அடுத்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்குது பார்வை வந்து படுதுங்க அப்போ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க சூரியனா தந்தை தந்தையோட சொத்து அதே மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சகோதரர் உங்களுக்கும் உங்கள் சகோதரருக்கும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை நீங்கி ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பாக பிரிவினை நடைக்க நடைபெறத்துக்கான மாதம் இந்த மாதம் ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு தந்தையோட பென்ஷன் பணம் ஏதாவது நிலுவையில் இருந்துச்சுன்னா அது இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகச்சிறப்பான மாதமாக இந்த விருச்சகராசி பெண்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால தொழில் மூலியமாக நல்ல வருமானம் கிடைக்குங்க அதே மாதிரி அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட குழந்தைகளோட ஆடை குழந்தைகளுக்கான பொருள் இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக தொழில் சூப்பராக இருக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆகட்டும் காலேஜ் ப்ரொஃபஸ ப்ரொஃபஸர்ஸ் ஆகட்டும் கன்சல்ட்டிங் கன்சல்டன்ட் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமாக இருக்க போகுதுங்க அடுத்து பதினோராம் இடத்தில் கேது ஒரு காரு அப்போ உங்களோட லாபத்தில் ஒரு பகுதியை நீங்கள் தானம் பண்ணுற அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் நல்ல பல மடங்கு வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்கும் அது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் சிக்கன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க திருச்செந்தூர் வழிபாடு பண்ணுறதும் கொள்ளுதானம் தானம் பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான பலனை கொடுக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க தனுசு ராசி அதிபதி குரு பகவான் ஆவார் இந்த தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட முதல் பாதமாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த தனுசு ராசிலேயே இருக்கு இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்னத்தில் தான் வந்து பிறக்குது உங்களோட ராசியில் தான் இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க உங்கள் ராசியிலையே புதன் செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புங்க அதாவது பாதியில் வீடு கட்டி நின்றவங்க இந்த மாதம் அதை தொடர்ந்து கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பேங்கு ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப சூப்பரான மாதமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுவும் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அதுவும் அவங்க தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்க போகுதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்காருங்க அப்போ உங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை மூலியமாக உங்களுக்கு பண வரவு தந்தை மூலியமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறத்துக்கு இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்கிறது மூன்றாம் இடத்தில் சந்திரன் சனி சேர்க்கை இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது அது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் செவ்வாய் செவ்வாயோட பார்வையும் பட போகுதுங்க நான்காம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சொத்துக்கள் உங்களுக்கு சேரும் அதாவது குழந்தைகள் இல்லாதவங்களோட சொத்து உங்கள் அந்த மாதிரி வாரிசு இல்லாத சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்குது அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடியத்துக்கான ஒரு அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுல குரு இருக்காருங்க அப்போ குழந்தைகள் மூலியமாக நன்மை குழந்தைகள் மூலி குழந்தைகளோடு நீங்கள் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது சுப செலவுகள் பண்ணுறது குடும்பத்தோடு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுறது அதற்கான சூழ்நிலை இந்த மாதம் ரொம்பவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன்று ராகுவோட பார்வைப்படுறனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சுகர் பேஷண்ட்ஸு உங்களோட சுகர் லெவலாக நீங்கள் இந்த மாதம் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல புதன் செவ்வாயோட பார்வை படுறதுனால உங்களோட சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் பேங்க் ஆடிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பேங்கில் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்குங்க உங்களோட சகோதரர்கிட்ட இந்த மாதம் பாசம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் உங்களுக்கு அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு குறையும் கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க பூர்வீக சொத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஜாதி மதம் மீன மாதம் பற்றிலாம் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க இல்லை உங்களை வந்து தேவையில்லாமல் ஒரு சிக்கல்களில் கொண்டு போய் விட்டுரும் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்குது நன்மை பயக்குங்க அதாவது தந்தை மூலியமாக நல்ல பணவரவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுதுங்க அதே மாதிரி வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாகவும் இந்த மாதம் இருக்க போகுது அதாவது இருந்து உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது வர்றதுக்கும் அதாவது வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான அமைப்பு எல்லாமே இந்த மாதம் நல்லாயிருக்கு அடுத்து பத்தில் வந்து கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க கேது வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது ஆன்மீகத்துறை சம்மந்த இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலை மாற்றிக்கலாமா நம்ம வேறு ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆசலேஷன் மைண்டில் இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தை மாற்றலாமான்னு யோசிப்பீங்க உத்தியோகத்தையோ தொழிலையோ மாற்றாம இருக்கிறது நல்லது இல்லை தான் ஆகணுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறது நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை அப்படிங்கிற அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க ஆனால் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு பரிகாரமா சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணும்போது உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டும் இல்லாம சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் பண்றதும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்றதும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலனை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசி அதிபதி சனி பகவான் இந்த மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மகர ராசியில் இருக்குதுங்க உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சூரியன் வந்திருக்காருங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆனால் உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடலை புலர்ச்சி பண்ணுற மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்ல தூங்கி கரெக்டான நல்ல உழைப்பு அதுக்கேற்ற ரெஸ்ட்டு இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா அதே போல் தந்தைக்கிட்ட வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துக்கிறதும் ரொம்ப நல்லது அது மூணில் வந்து ராகு இருக்கிறனால கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது இருந்தாலும் நீங்கள் வாக்கு யாருக்கும் கொடுக்காமல் இருக்க வரைக்கும் நல்லதுங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு நிறைவேற்றுறதுக்காக நீங்கள் கடினமாக போராட வேண்டி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் புதுசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காம தவிர்த்துக்கிறது நல்லது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க குரு நான்காம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல அருமையான அமைப்பு வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே மாதிரி வீடு நிலம் வாங்குறதுக்கான அமைப்புகள் பாதியில் கட்டி நின்று போன வீட்டை வந்து கண்டினியூ பண்ணி கட்டி முடிச்சு கிரக பண்ணுறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி கடன் த சிரமம் படுறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பண வரவு வரும் அதன் மூலயமாக கடன் சுமை உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு சனி வந்து ஜென்ம சனியில் இருந்து இப்போ வந்து பாத சனியாக வந்திருக்கனால சனியினால் ஏற்பட்ட தாக்கங்களும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல சுக்கரன் மற்றும் ராகுவோட பார்வைப்படுதுங்க அப்போ பெண்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மை குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவங்களுக்கு ராகுவோட பார்வை அஞ்சாம் இடத்துல படுறனால ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க பணத்துக்காக கோர்ட் கேஸ் அப்படின்னு போகாத வரைக்கும் ரொம்ப நல்லது நல்லதுங்க உங்களுக்கு இந்த மாதத்தை விட மாதம் மாசி மாதம் பண வரவை இன்னும் அதிகமாக இருக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட ஆறாம் இடத்துல புதன் மற்றும் செவ்வாய் இருக்கிறனால செவரோட பார்வை பண்ணுறதுனால அதாவது உங்களோட இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து புதனும் செவ்வாயும் உங்களோட ஆறாம் இடத்துல படுது அப்போ நீங்கள் மருத்துவ செலவு பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது குறிப்பாக நரம்பு சம்மந்தப்பட்டு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்களே முன்னாடியே முன்கூட்டியே ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது இந்த மாதத்தில் ஒரு நன்மை பயக்கும் முடிஞ்ச வரைக்கும் பாசி பயிறு தானம் பண்ணுறதும் துவரை தானம் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் திருநங்கைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஏழாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாயோட பார்வைப்படுறதுனால இப்போ உங்களோட வாழ்க்கை துணைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ மங்களக்காரகனாயோட செவ்வாயோட பார்வை வந்து திருமணம் அமைகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்கங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு டெண்டர் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கு கட்டுமானத் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ்க்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க வெளிநாட்டில் உங்களோட குழந்தைகள் போய் அங்கே சூப்பராக இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு நல்லாயிருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் நீங்கள் குணமாக இருக்கிறது நல்லதுங்க ஏற்றுமதி இறக்குமதி இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் முன்பின் தெரியாதவர்கிட்ட நம்பி ஏமாறுறதை தவிர்த்துக்கணும் அதாவது புதுசாக ஒருத்தங்க அறிமுகம் ஆனாங்க அப்படின்னா அவங்க சொல்கிற விஷயத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் நீங்கள் வந்து கேட்கணும் இல்லை அப்படின்னா அவங்க மூலியமாக அவங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஜோதிடத்துறை பேச்சை மூலதனமாக வைத்து செயல்படுறவங்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் நல்லாயிருக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான மாதமாகவும் இந்த மாதம் இருக்குங்க மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் படகுதிர்ச்சோலை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி முத்து சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க கடல்சார் தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கான இந்த மாதம் இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா என்ன விதமான பரிகாரங்களை பண்ணலாம் அப்படின்னா குழந்தைகளோட படிப்புக்கு உதவி பண்ணுறதுங்க அது மட்டும் இல்லாமல் முருக வழிபாடு பண்ணுறதும் வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுறதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக மாற்றி தருங்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பராசி அதிபதி சனி பகவான் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பெற்று உங்கள் ராசிலே அமர்ந்துக்கிறார் இந்த கும்பராசியில் அவுட்டம் நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த கும்பராசியில் இருக்கு கும்பராசிக்காரங்க எதையோ யோசித்து நிதானமாக செயல்படக்கூடியவராக இருப்பார்கள் ஒரு சேமிக்கக்கூடிய குணம் இருக்குங்க தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களாக இருப்பாங்க மீதிமான்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி நடக்குதுங்க அதனால் எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போடாமல் அன்றாட விஷயங்களை அன்னன்னைக்கே முடிச்சுக்கிறத நன்மை பயிக்கோங்க சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க அதே மட்டும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல ராகு இருக்காருங்க செவ்வாயோட பார்வையும் படுது அப்போ நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதுவும் மீடியாவில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நார்மலாகவே நீங்கள் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி அதை மீடியாவில் போட்டு அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு உருவாகும் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு லாட்ரி மூலியமாகவும் உங்கள் ஜாதகத்தில் லாட்ரி யோகம் இருந்துச்சுன்னா லாட்ரி யோகம் கிடைக்கிறதுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது மூன்றாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான அமைப்பு தான் உங்களோட தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலிதமாகறதுக்கான அமைப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்து நான்காம் இடத்துல சுக்கரண்ட் ராகு வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கை இருக்குது அப்போ ஹோட்டல் தொழிலில் இருக்கிறவங்க சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்க லோன் போட்டு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து வருது போகுதுங்க அதாவது வீடு வந்து நீங்கள் ஒரு பெரிய ஆடம்பரமான வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கக்கூடிய இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்தில் வீடு வந்து கட்டாயம் பெரிய வீடாக கட்டுறதுக்கான ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே நாங்கள் வீடு கட்டிட்டோங்க நிறைய இன்டீரியர் ஒர்க் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அதுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குதுங்க உங்களோட ஊரில் இருந்து வெளியூரில் நீங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த மாதம் ரொம்பவே நல்லா பெண்கள் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த யோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்துல புதன் செவ்வாய் பார்வைப்படுறதுனால உங்களுக்கு உங்களோட விருச்சிக ராசி அந்த இந்த மகர ராசிக்கான குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான யோகம் அதுவும் உங்களோட குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருந்தாங்கன்னா அதில் ஒரு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு உங்களோட திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி அதாவது இந்த மகர ராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்காக அவங்க ட்ரை பண்ணிகிட்ருந்தாங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் போலீஸ் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கும் இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி செட்டு நெட்டு இதுக்காக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கமா கூடியவர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கூடவே பேங்க் எக்ஸாம் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல முன்னேற்ற மாதமாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபண்ட் வர்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தந்தைக்கு ந அதாவது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் உங்கள் பேரை சொல்லி அடுத்தவங்க உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி தங்கை சம்மந்தப்பட்ட உறவுலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மனைவி மனைவிக்கிட்டையும் குழந்தைக்கிட்டையும் வந்து வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தோடு உட்காந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குடும்பத்தில் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை அன்போடையும் பண்போடையும் சொல்லும்போது அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வீடு வண்டி வாகனத்தால் நன்மை அதே மாதிரி காதலில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அம்மா வழி உறவினர்கள் கிட்ட வந்து கொஞ்சம் இந்த மாதத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது மனைவி வழியில் ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும் ஆனால் அதை வந்துட்டு தக்க வச்சுக்கிறது உங்களோட கையில தான் இருக்குது அதாவது பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறனால தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எந்த தவறான தகவல்களையும் அரசாங்கத்துக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லதுன்னா இல்லை அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்களை நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் அவங்களுக்கு குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாங்கியம் அப்படிங்கிறது கட்டாயம் நல்லபடியாக ஒரு அமையறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகறதுக்கான அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்குங்க இந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கு முருகன் வழிபாடும் விஷ்ணு அதாவது பெருமாள் வழிபாடும் வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை கோதும உணவு தானம் பண்றதும் அதாவது சூரிய வழிபாடு பண்றதும் ரொம்பவே உங்களுக்கு இந்த மாதத்தை மிகவும் சிறப்பான மாதமாக மாற்றி தரும் மீனராசிக்காரங்களுக்கு இந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மீனராசியில புரட்டாதி நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களாக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த மீனராசியில் இருக்குது மீனராசியோட அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு பகவான்கள் இந்த மீனராசிக்காரங்க எப்பையும் அடுத்தவர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க அடுத்தவங்க ஏதாவது உதவின்னு கேட்டால் கட்டாயம் அவங்களுக்கு செய்யக்கூடிய இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவ்வளவு சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த தைமாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்களோட ராசியிலேயே ராகு இருக்காருங்க ராசியில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் நன்மை கொடுக்கும் என்று வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும் அதையும் கடல் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிநாதனான குரு ரெண்டாம் இடத்துல பண தன ஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தின் மூலியமாக பணவரவு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுங்க உங்கள் குழந்தைகளால் நன்மை கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு அதே மாதிரி குழந்தைகள் மூலியமாக பணவரவு கிடைக்கிறதுக்கும் ஒரு திடீர் பணவரவு ஏன்னா உங்களோட ராசியிலே ராகு இருக்கார் அப்போ உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவை கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு லாட்ரி யோகம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்போ பெண்களால் உங்களுக்கு நன்மை ஆனால் பெண்கள் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முன்பின் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறதுல நீங்கள் சிக்கல்களை மாட்டிக்குவீங்க பெண்களால் நன்மை அப்படிங்கிற விஷயமும் இருக்குது அதனால் பெண்கள் கிட்ட பழகும் கொஞ்சம் அதுவும் புது பெண்கள்கிட்ட பழகும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வாக்க தொழிலாக வச்சு பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மட்டும் இல்லைங்க ஏப்ரல் மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான்காம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது வீடு கட்டாக நிலம்பாங்க லோனுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு புதன் நான்காம் இடத்துல இருக்கிறனால பேங்க் லோன் கிடச்சி அதன் மூலியமாக வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நேரம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தாய்மாமன் வழி சொத்தும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நல்லாயிருக்கு அடுத்து அஞ்சாம் இடத்துல சூரியன் செவ்வாயோட பார்வைப்படுதுங்க சூரியன் செவ்வாய் பார்வை அஞ்சாம் இடத்துல படுறது அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்க உங்கள் குழந்தைங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது உங்கள் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க குலதெய்வத்தோட அருள் முக்கியமாக ஆண் குலதெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு படையல் போட்டு வர்றது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குங்க அடுத்து வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது லோன் போட்டு வீடு கட்டுறது இது எல்லாமே இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கொடுக்கும் அதாவது வெளிநாட்டில் இருக்க குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல நன்மை கிடைக்கும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்து குரு பார்வைப்படுறனால அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல கேது வந்து இருக்காருங்க ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ளே சில சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கும் ஏழாம் இடம் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா கணவன் மனைவி இருவருமாக சேர்ந்து திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுறதும் திருச்செங்கோடு அர்தனாரீஸ்வரர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க அடுத்து எட்டில் குரு வந்து ஒரு தீர்க்க ஆயுசை கொடுக்கும் உடல்நிலை சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தாலும் உங்களுக்கு ஆயில் ஒரு தீர்க்கத்தை கொடுக்குங்க அடுத்து ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் இருக்காருங்க அப்போ உங்கள் தந்தைக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது தந்தை மூலியமாக எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறது உங்களுக்கு வந்து இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க ஜோதிடத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக இருக்க போகுது உங்களுக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஃபீல்டு இந்த மாதிரியான ஃபீல்டில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கவங்க நெருப்பை அடிப்படையாக வச்சு செய்யக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நன்மை அதே மாதிரி பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தந்தை மூலியமாக ஒரு லாபத்தையும் அரசாங்கத்தின் மூலியமாக ஒரு நன்மையும் கொடுக்க போகுதுங்க அரசாங்கத்தில் ஏதாவது பில் உங்களுக்கு வந்து நிலுவை இருந்துச்சுன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் ஏதாவது கவர்மெண்ட்டில் பெண்டிங் இருந்தால் அந்த பணமும் உங்களுக்கு வர்றதுக்கு இந்த மாதம் ரொம்பவே சூப்பரான மாதமாக இருக்குதுங்க ஆனால் பிள்ளைங்களை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக குழந்தைங்கள வெளிநாட்டில் இருந்தாலும் இல்லை வெளிநாட்டுக்கு போக இருக்க குழந்தைகளாலோ உங்களுக்கு சிறு சிறு மனக்குழப்பங்கள் வந்து நீங்கக்கூடிய அமைப்புங்க திடீர் வருமானம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லாட்ரி மூலியமாகவோ இல்லை ஷேரில் எப்பயோ பண்ணி வச்சுருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாகவோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க கவுர்மெண்ட் கிட்ட பொய் தகவல் கொடுக்கறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நீங்களாவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னு போகாத வரைக்கும் உங்களுக்கு நல்லது தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இன்னும் உங்களைய மேல் நோக்கிய பாதைக்கு அழைத்து செல்லும் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் மாற்று மதத்தினருக்கு இல்லாத வசதி இல்லாத மாற்று மதத்தினருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி இந்த மாதம் பண்ணுறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை அளிக்கும் இன்னும் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா வீடு கட்டணும் இல்லை வேலை இல்லை திருமணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கிளியரான ப்ரடிக்ஷன் கொடுக்க முடியுங்க நன்றி வணக்கம்